அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ருஷி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆர் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கச்சான் பிஸ்கட். ஸோ வாங்க நாங்கள் கச்சான் பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல நாங்கள் கச்சான் பிஸ்கட் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். கச்சான வறுத்துட்டு அதுக்கு மேலே இருக்கிற சிவப்பு தோலை வந்து நான் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். கச்சான உடனே வறுத்தெடுத்துட்டு நாங்கள் கச்சான் பிஸ்கட் செய்தோம்னு சொன்னால் எங்களோட கச்சான் பிஸ்கட் வந்து ரொம்பவுமே சூப்பரான டேஸ்டில் இருக்கும். இப்போ நான் எடுத்துக்கிற கச்சானில் ஒரு பாதி அளவு மட்டும் பிளெண்டரில் சேர்த்துட்டு அறுவல் நறுவலாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த மாதிரி அறுவல் நறுவலாக பிளெண்ட் பண்ணி எடுத்த பிறகு இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கொள்ள போகிறேன். மிச்சம் இருக்கிற 100 கிராம் கச்சானில் வந்துட்டு ஒரு சிறிய அளவை வந்து பிஸ்கட்டுக்கு மேலே வைக்கிறதுக்காக வேண்டி எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இதை நாங்கள் அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கொள்ளுவோம். இது எல்லாத்தையுமே ரெடி பண்ண பிறகு நாங்கள் இப்போ கச்சான் பிஸ்கட் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காக ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் இந்த முட்டையை வந்து உடைச்சி சேர்த்துக்கொள்கிறேன். முட்டையை உடைச்சி சேர்த்த பிறகு முட்டையில் இருக்கக்கூடிய அந்த பிலால் மாதிரியான குட்டியான ஒயிட் பார்ட்டை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிக்கொள்ள வேணும். கூடவே ஒரு டீஸ்பூன் மாதிரி வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு ஹேண்ட் விஸ்க் வச்சு அதை ரெண்டையுமே நல்லா அடிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். முட்டை சாப்பிட்றது உங்களுக்கு அவ்வளோவா விருப்பம் இல்லைன்னு சொன்னால் முட்டைக்கு பதிலாக நீங்கள் மில்க் மேட் கூட சேர்த்து இந்த குக்கீஸை ரெடி பண்ணி கொள்ளலாம். இந்த அளவுக்கு முட்டையையும் வெள்ளை எசன்ஸையும் அடித்து விட்ட பிறகு இது கூடவே 250 கிராம் பவுடர் சுகர் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த பவுடர் சுகர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெடிமேடாக கடைகள்லையுமே கிடைக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நார்மல் சுகரை நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு அதிலிருந்து 250 கிராம் எடுத்து சேர்த்திங்கன்னு சொன்னாலுமே மிச்சமான ஓகேவாக இருக்கும். இந்த அளவுக்கு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்ட பிறகு நாங்கள் இப்போ வந்துட்டு எடுத்து வச்சுக்கிற 250 கிராம் மைதா மாவை சேர்த்துக்கொள்ளுவோம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, இதை எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா ஒரு தடவை சளிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். பேக்கிங் பவுடரை தனியாக சேர்க்கும் போது அது எல்லா இன்க்ரீடியன்ஸோடையுமே மிக்ஸ் ஆகாது. ஸோ நாங்கள் மைதா சேர்க்கும் போதே பேக்கிங் பவுடரையும் சேர்த்து ஒன்றா சளிச்சு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அது வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸோடையுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது கூடவே அறுவல் நறுவலாக அடித்து வச்சுக்கிற கச்சான், அப்புறமா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிற கச்சான், இது ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த மாதிரி நாங்கள் சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு 250 மில்லி லிட்டர் வெஜிடபிள் ஆயிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாங்கள் இந்த குக்கீஸுக்குரிய டோவை ரெடி பண்ணி கொள்ளலாம். நான் இப்போ ஆயில் எடுத்துக்கிற கப் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 125 மில்லி லிட்டருக்குரிய கப் தான். இந்த கப்பால் 2 கப் அளவு ஆயில் வந்து இந்த டோவை ரெடி பண்ணுறதுக்கு தேவைப்பட்டுச்சுது. Thank you.
ஃபைனலாக எங்களோட பீனட் குக்கீஸுக்குரிய டோ வந்து ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு ட்ரேக்கு பேக்கிங் பேப்பர் சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஆயில் தடவி வச்சுக்கிறேன். இப்போ எங்களோட பீனட் குக்கீஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ரெடி பண்ணி கொள்ளலாம். நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற டோவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணிட்டு ஒரு கையில் வச்சு மற்ற கையால் ப்ரெஸ் பண்ணும்போது எங்களோட குக்கீஸ் வந்து ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகிடும். இது மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணி எங்களோட குக்கீஸ் வந்து ரெடி பண்ணி கொள்ளுங்க. ரொம்பவும் தட்டையாக்க தேவையில்ல. ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னா பேக் பண்ணும்போது குக்கீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் தட்டையாகும். அதனாலதான் இது மாதிரியே மிச்சம் மெருகிற எல்லா டவுலையுமே வந்து குக்கீஸ் ரெடி பண்ணி கொள்ள போறேன். இந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ண குக்கீஸ் எல்லாத்தையுமே பேக்கிங் ட்ரேக்கு செட் பண்ணின பிறகு 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் வந்துட்டு ஒரு 20 to 25 minutes வச்சு நாங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் எங்களோட குக்கீஸ் வந்து ரொம்பவும் சூப்பராக ரெடி ஆகிடும். ஒவ்வொருத்தவங்கள்ட்ட இருக்கிற ஓவனுக்கும் ஏற்ற மாதிரி இந்த டைம் வந்து மாறுபடலாம். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஓவனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைமை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கழிச்சு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா குக்கீஸ் வந்து ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆயிருந்துச்சு. ஸோ இதை வந்து நாங்கள் வெளியே எடுத்துட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற மற்ற குக்கீஸை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்பவுமே சூப்பரான மொறுமொறுப்பான பீனட் குக்கீஸ் வந்து ரொம்பவும் சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. குக்கீஸ் நல்லா ஆறின பிறகு நாங்கள் இதை பேக்கிங் ட்ரேலருந்து வேறு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இந்த பீனட் குக்கீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இது மாதிரி குக்கீஸ் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட குட்டீஸ் அண்ட் பெரியவங்களுக்கும் கொடுத்து பாருங்கள். குக்கீஸை ரெடி பண்ணிவிட்டு இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான சந்தர்ப்பங்களை நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த பீனட் குக்கீஸோட நீங்கள் ஒரு டீயும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அது கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. என்னோட சேனலை நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. ஸோ அப்பதான் நான் போன்ற நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ இவ்வளவுதான். இந்த வீடியோ இறுதி வரை பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு ரெசிபி வீடியோல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். Until then, take care, bye bye.